முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலிஸ்தான் ஆதரவு அமைப்பிடமிருந்து ஆம் ஆத்மிக்கு நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருக்கிறார். மதுவான உரிமை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கும் நிலையில் அவருக்கு எதிராக என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்திருக்கிறார். காலிஸ்தான் ஆதரவு அமைப்பிடமிருந்து ஆம் ஆத்மிக்கு நிதி பெற்றதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த விசாரணைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அடிக்கடி கனடாவுக்கு சென்று வந்ததாகவும் இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலிஸ்தான் ஆதரவு அமைப்பிடமிருந்து 133 கோடியை ஆம் ஆத்மி கட்சி பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆம் ஆத்மி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்திருக்கிறார். துணைநிலை ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு ஆம் ஆத்மி கட்சி மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது.